வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் காரணமாக இன்று மாலை முதல் வட தமிழ்நாட்டில் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவலை தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம், நாளை மறுநாள் வட தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. தொடர்பாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் பாலச்சந்திரன் தொலைபேசி வழியாக அளித்த தகவல்களை இப்போது பார்க்கலாம். வங்கக்கடல் பகுதியில் நேற்று நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது. தற்பொழுது இது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இலங்கைக்கு கிழக்கே சுமார் 600 கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கே சுமார் 670 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. இது அடுத்து வரும் 48 மணி நேரத்தில் தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் வட தமிழகம் தெற்கு ஆந்திர கடற்கரை பகுதிகளை நோக்கி நகரக்கூடும். இதன் காரணமாக வட தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் இன்று மாலை மிதமான மழை பெய்யத் தொடங்கி படிப்படியாக வட தமிழகத்தில் 21-22 தேதிகளில் அநேக இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் 21 தேதி திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களிலும், 22 தேதி திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் 20 முதல் 22 வரையிலான காலகட்டத்தில் ஆந்திர கடலோரப் பகுதிகள், தமிழகம் புதுவை கடலோரப் பகுதிகள், இலங்கை கடலோரப் பகுதிகள், தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் அவ்வப்பொழுது 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 21-22 தேதிகளில் மன்னார் வளைகுடா பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் அவ்வப்பொழுது 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மேற்கூட்டிய நாட்களில் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். தெற்கு வங்கக்கடல் பகுதியில் நேற்று நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் காரணமாக வட தமிழகத்தில் இன்று மாலை முதல் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தொடர்பாக வானிலை ஆய்வு மைய அதிகாரி தொலைபேசி வழியாக தெரிவித்த தகவல்களை கேட்டோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.